ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தமிழால் தாகிரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன நெக்லஸ் பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப ஃபேன்சியாக நல்லா குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுற மாதிரி சூப்பராக பண்ண போகிறோம். இது வந்து எங்கள் குழந்தைக்கு நான் பண்ணினது பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி கலரில், நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் கலரில் நம்மளும் போட்டுக்கலாம். நல்லா ஃபேன்சியாக ஃபேஷனாக செம்மையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து நெக்லஸாக போட பிடிக்கலைன்னா கூட நீங்கள் ப்ரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் ப்ரேஸ்லெட்டாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளே செஞ்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நெருக்க நெருக்கமாக. இதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன வேணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ரொம்ப முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எம்ப்ராய்டிங் நூல். இது வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு வந்து ஃபேப்ரிக் க்ளோ. இது வந்து நீங்கள் எந்த க்ளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு செலோ டேப். இந்த செலோ டேப் எதுக்குன்னா, நம்ம அந்த பின்னல் பண்ணும்போது நமக்கு கூட வீட்டில் ஆள் இல்லைன்னா நம்ம அது நம்மளே தனியாக செய்கிறதுக்கு. இது வந்து அந்த வளையம் வந்து நம்ம எப்படி வைக்கிறதுன்றத, இது வந்து த்ரெட் ஹவுஸில் கிடைக்கும். இப்படி தனித்தனியாக இருக்கும், த்ரெட் ஹவுஸில் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தோடு செய்கிற வளையம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற மணி இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. மணி உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் மணியை எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு வந்து ஊசி முக்கியம். இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் செய்கிறதானா இந்த மாதிரி கொக்கியும் இதுவும் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு நோட்டு, அப்புறம் கத்திரிக்கோள். நோட்டு சைஸ் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன சைஸு 20 மணி வரும். இப்போ நான் செஞ்ச மணி வந்து 20 வருது குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்குனா 28 மணி வச்சு செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போது நான் இந்த நோட்டு வச்சு தான் நான் வந்து குழந்தைக்கு செஞ்சேன். இப்போது இந்த நோட்லேயே வந்து இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த எம்ப்ராய்டிங் நூலை வந்து சுத்த போகிறோம். பாருங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மொத்தத்துக்கு வேணுமோ இழுக்காமல் ஒரே மாதிரி சுற்றுங்க. ஏன்னா இழுத்திங்கன்னா ஷேப்பு அந்த இது எல்லாம் நூலெல்லாம் மாறும். அதனால் இழுக்காமல் வந்து அப்படியே சுற்றிட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளோ மொத்தம் வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். நான் சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நல்லா தேவையான மொத்தத்துக்கு, எனக்கு தேவையான மொத்தத்துக்கு சுற்றிட்டேன். இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணணும். கீழ் சைடு மட்டும் கட் பண்ணுங்கள், மேல் சைடு வந்து கட் பண்ண வேண்டாம். மேலே பிடிச்சிக்கோங்க, கீழே மட்டும் அது கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டும் சமமாக இருக்குது. இந்த டைமில் வந்து கரெக்டாக ஓகே பண்ணி இந்த நோட்டை எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம யாராவது வீட்டில் ஆளுங்க ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா அவங்களை பிடிக்க சொல்லி நீங்கள் வந்து கரெக்டாக சமமாக வச்சு பின்னலாம். அப்படியா வீட்டில் யாரும் இல்லை, நம்ம தான் இருக்கேன் தனியாக அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து இப்படி முறுக்கி விட்டுட்டு ஒரு செலோ டேப் வந்து ஒரு சின்ன டேப் வந்து பண்ணிடுங்க. நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து செல்லோ டேப்பை வந்து இந்த மாதிரி கீழே இப்படி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த நூலை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு சமமாக இப்படி சமமாக எடுத்துகிட்டு நம்ம மூணு பாகமாக நம்ம பின்னல் பண்ணுற மாதிரி மூணு பாகமாக நம்ம சமமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே பின்ன வேண்டிதான். ஒரு நூல் கூட நவராமல் மெதுவாக கரெக்டாக இது பண்ணி பின்னுங்க. இந்த இடம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். பொறுமையே செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்களே நம்ம தான் பண்ணோமான்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
அப்படியே பின்னிட்டு தான் மெதுவாக கரெக்டாக நூல்லாம் பிசுறாமல் பின்னணும். அவ்வளோதான், நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பின்னிட்டு கரெக்டாக கொஞ்சம் கூட நான் வந்து நூல் இதாகாமல் நான் பின்னியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினேன், பாருங்கள் பின்னிட்டேன். இது ஃபுல்லாக இந்த நுனி முடிகிற வரைக்கும் பின்னி காட்டுறேன். இதில் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் கம்மு க்ளோ வந்து அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் பின்னினீங்கன்னா கூட நல்லாயிருக்கும், அப்படியே ஒட்டிக்கும், அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பின்னில், இன்னும் நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த மாதிரி பின்னுறவங்களும் அப்படி பின்னலாம், இல்லை இந்த மாதிரி பின்னிக்கிறேன் அப்புறம் நான் க்ளோ தடவிக்கிறேன் அப்படின்றவங்களும் இப்படி பண்ணலாம். ஓரளவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி வர்ற சமயத்தில் நம்ம கொஞ்சம் பின்னாடி சைடில் முடிச்சு போனோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் விட்டுட்டோம். இப்போ இதுலேருந்து எடுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் பின்னது அங்கே ஒட்டினது எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு கம் தடவி அதில் ஷேப் பண்ணிக்கலாம், நல்லா அதில் ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி தடவிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி தடவிட்டோம், இந்த பின்னிருக்கோம். இந்த இடம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பின்னினத்தில் வந்து இந்த ஓட்டையில் வந்து இந்த வளையத்தை கொடுக்க போகிறோம். ஒரு வளையத்தை கொடுத்து அடுத்த வளையம் இது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மங்க இந்த வளையத்தில் கரெக்டாக ஒரு நூல் கூட விடாமல் மெதுவாக கொண்டு வாங்க. வளையம் வந்து இன்னும் நல்லா பெருசு பண்ணிக்கோங்க, நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து இதுக்குள்ளே விட்டு எடுத்துருங்க. எல்லா நூலும் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாரி, சரியாக காட்டலையான்னு. இப்போ பாருங்கள், அந்த வளையத்தில் கரெக்டாக எல்லா நூலும் வந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இந்த வளையத்தை மூடிக்கலாம். விட்டு இருந்தோம்னா அந்த நூலையே சேர்த்துக்கோங்க. இந்த வளையத்தை லாக் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு வளையம் போட்டுக்கலாம், இல்லை இந்த வளையமே உங்களுக்கு கட்டாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் வளைய நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த பக்கத்தை வந்து நம்ம கம் தடவி வச்சுருந்தோம். இப்போ இந்த இடத்த வந்து பாருங்கள், கம் தடவணும்னு கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ இந்த இடத்தையும் நல்லா கம் தடவிட்டு இந்த இடத்துல இப்படி வளைச்சி விட்டு கரெக்டாக இப்படி இந்த இடம் வரும்போது இந்த இடத்துல வளையம் வச்சு நம்ம லாக் பண்ண போகிறோம். எடுக்க போகிறோம் அந்த வளையத்தை, நல்லா வளையத்தை விரிச்சிட்டு இந்த இதுக்குள்ளே விட்டுட்டு இந்த இடம் கொஞ்சம் குண்டாக இருக்கும், அந்த பக்கம் கொஞ்சம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. இந்த பக்கம் டபுள் இது போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்க போட்டாச்சு. பாருங்கள் லாக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதை வந்து இதோடு வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து நூல் வச்சு அந்த எம்ப்ராய்டிங் நூல் வச்சு நல்லா சுற்றி விட்டுடலாம். அப்போ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து கம் தடவிட்டு சுற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக வரும், இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கம் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எம்ப்ராய்டிங் நூல் வச்சு நல்லா இந்த இடத்துல க்ளீனாக சுற்றிடலாம். இப்போ ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த கம்மு அப்ளை பண்ணோன்னே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து எம்ப்ராய்டிங் நூல் சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு சைடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நூல் சுற்றிட்டேன் பாருங்கள். இந்த நூல் சுற்றினதை வந்து நீங்கள் எப்படி வேணால் லாக் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்.
லாக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் விட்டு நம்ம இது அந்த கம்மு தடவிட்டோன்னா அந்த இது வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் எந்திக்காது. அதுமாரி ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு மணி இந்த சாரி வளையம் போட்டு வச்சிடணும். அப்போ தான் செய்யறது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே விட்டு அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங். நீங்களே சொல்லுங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம வந்து ஊசி வச்சு இந்த இதை வந்து எப்படி ஃபினிஷிங் லாஸ்ட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊசியை வந்து ரெண்டாக நூலாக கோர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து ஸ்ட்ராங் கிடைக்கும். ஏன்னா இது ரொம்ப இதாக இருக்கும், டக்குன்னு தான் பிஞ்சிரும். அதனால் ரெட்டையாக கோர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கோர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்படி பிரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா கம்மு தடவிக்கோங்க. அப்போ தான் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து நான் கம்மு தடவலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மு தடவிக்கோங்க. இப்போ வந்து இந்த இதை வந்து வச்சுட்டு நம்ம எந்த மணி கூக்க போகிறோமோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு இதுலேருந்து நம்ம இந்த ஊசி அப்படி விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எந்த மணி வச்சுருக்கோமோ அந்த மணியில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு சிக்கு இல்லாமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இப்போ இந்த மணி நான் கூக்குறேன். இது வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு லாக் போடணும். எப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பின்னாடி இருக்கிற சைட்லேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த முடிய போகிற நேரத்தில் வந்து நம்ம எப்படி லாக் போடுறோம்ல அது மாதிரி லாக் போட்டுக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக லாக் போட்டிங்கன்னா அது அந்த இடத்த விட்டு விட்டு நகராது. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த ஒரு லாக் பத்தாது. நம்ம மறுபடியும் அதே பக்கத்துலேருந்து கொஞ்சம் நவுத்தி அப்படியே மெதுவாக எடுக்கிறோம். எடுத்துட்டு லாக்குக்கு வந்து நம்ம வந்து விட்டுட்டு அப்படியே அதே மாதிரி பண்ணிக்கிறோம். சிக்கிச்சின்னா பயப்படாதீங்க. நம்ம இந்த நூலை வந்து இப்படிலாம் இழுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த இதெல்லாம் எடுக்கும் போது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. நீங்கள் லூஸ் விடாமல் பண்ணால் போதும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பெரிய கோல்டு மணி டாட்டு எது வேணால் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ நான் இந்த கோல்டு மணி வச்சு வச்சு செய்ய போகிறேன். இதுவும் அதே மாதிரி தான். நடுவில் கொஞ்சம் இந்த கோல்டு மணியும் அதே மாதிரி ஜாயின் கொடுத்துட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். கொடுத்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணி வந்து உள்ளே போக மாட்டேங்குது, நேடில் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் நம்ம பெரிய மணி போடலாம், அந்த கோல்டு போடலாம். இது ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் பிளாக்கும் வச்சு செய்யலாம், எது வேணால் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். பக்கத்தில் வந்து இதே மாதிரி ஒரு நாட்டு போட்டுக்கிறோம். பாருங்கள் போட்டாச்சு. இன்னொன்று கூடி போட்டுக்கிறோம். பாருங்கள் நம்ம விருப்பம்தான், எது வேணால் பண்ணலாம். இப்போ மறுபடியும் ஒயிட் மணி வைக்க போகிறோம். இதே மாதிரி நம் ஃபுல்லாக கோர்த்துட்டு
உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரோப் கிடைக்கும். இந்த பாருங்கள், நம்ம முடிச்சிட்டோம். பாருங்கள் எனக்கு இப்படி கிடச்சிருக்கு. இதை நான் வந்து பிரேஸ்லெட்டாக போடலாமா என்னன்றத வந்து, பிரேஸ்லெட்டாக போடுறதா இருந்தால் நான் வந்து இந்த இதில் பின்னாடி இது போட்டிருப்பேன். நான் ஃபஸ்ட்டே வந்து நெக்லஸ் தான் பண்ணணுன்ட்டு இருந்தேன். இந்த லாஸ்ட்டில் முடிச்சு போட்டது வந்து இப்படி ஒட்டி விட்ருங்க. அதே மாதிரி வந்து நூல் தீர்த்துருச்சுன்னா இது பண்ண வேண்டாம், அதுலேருந்தே ஜாயின் பண்ணி அப்படியே போகலாம். இப்போ இது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ரோப்பு, இந்த நெக்லஸ் ரோப்புன்னு கேட்டால் கிடைக்கும். எல்லாமே இந்த த்ரெட் ஹவுஸில் கிடைக்கும். இப்போ இதில் வந்து மாட்டி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெக்லஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அந்த சின்ன கோல்டு மணி கொடுத்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் வந்து நேடிகளுக்குள்ளே போகல. ஆனாலும் இது வந்து நல்லா லுக்காக ஃபேஷனாக நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி முத்து இருந்தால் கூட இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலருக்கு. இந்த பாருங்கள், இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் இது வந்து குழந்தைங்களுக்கு போட்டுட்டு அந்த ஃபோட்டோவை வந்து இதில் வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் தமிழால் தகிரா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.